ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிக்கல் கைனெடிக்ஸ்ன்ற சாப்டர். ஃபஸ்ட் இது நம்ம இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் யூசர்ஸ்ன்ற ஒரு வீடியோ பண்ணிப்பேன். இப்போ என்னென்னா ஒரு ரியாக்ஷனுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ஜென்ரல் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டோடைய ஃபார்மர் ஒன்றுமே கிடையாது, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம், அதாவது மோல் பெர் செகண்ட், அதான் இது ரேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லெட் அஸ் கன்சிடர் ஈக்குவேஷன். ஒரு ரியாக்டன் வந்து ஒரு ப்ராடக்டாக மாறுது, ஏங்கிற ரியாக்டன் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது இனிஷியல் டைம், அதாவது டி ஈக்குவல் டு 0 செகண்ட், இங்கே வந்து ஏ வந்து 0.01 கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ரேட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் 0.01 எம் இருக்கு. இங்கே போகும்போது 0.08 இங்கே ரேட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த இதில் ஐ மீன் பியோட கான்சன்ட்ரேஷன் 0.08. அப்புறம் கொஞ்சம் நேரம் 2 செகண்ட் கழிச்சு டி ஈக்குவல் 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏயோடைய கான்சன்ட்ரேஷன் 0.98 மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 செகண்ட் பியோடைய கான்சன்ட்ரேஷன் 0.02 மாறுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேட் ஆஃப், அதாவது ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி, பியோடைய இது ஃபார்ம் ஆகுது, பி ஒன்று ஃபார்ம் ஆகுது, ஏ டிஸப்பியர் ஆகி பி ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து டிஸ்டப்பியர் ஆகுது, உங்களுக்கு பி கிடைக்குன்னா அப்போ ரேட் ஆஃப் டிஸ்டப்பியரன்ஸ் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதாவது ஏ டிஸ்டப்பியர் ஆகி, ரியாக்டன் டிஸ்டப்பியர் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ண என்ன கிடைக்குன்னா, ஏ வந்து 0.01 எம்ல இருந்து 0.01 இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து 0.98 குறையுது. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் இந்த கான்சன்ட்ரேஷன் குறையும் போது இதோடைய ஐ மீன் கோஸ் டவுன், இங்கே 0.01 0.98 குறையுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு 0.02 எம்ல குறையுது, இந்த ரேட்ல இந்த கான்சன்ட்ரேஷன்ல குறையுது. அதனால இது குறைஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இது குறையிறதுனால தான் டிஸ்அப்பியர் ஆகுது, டிஸ்அப்பியர் ஆகி உங்களுக்கு புதுசாக கிடைக்கிறது வந்து ப்ராடக்ட். ஸோ அப்போ ஏ வந்து பியாக மாறுது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து அடுத்து கூடுது பாருங்க, 0.08 0.02 வருது. பி கோஸ் அப், இங்கே வந்து ஏ கோஸ் டவுன் பை 0.02, இங்கே வந்து பி கோஸ் அப் பை 0.02. ஸோ ஏ டு பி இந்த ரியேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் ரேட் ஆஃப் ரியேஷன் அனுப்பிடிக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேஷன் ஆஃப் பி, அதாவது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி அண்ட் ரேட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஏ, இது ரெண்டு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பி டு ஃபைன் ரேட், இது என்ன கிடைக்குன்னா ப்ராடக்ட் தானே, பிங்கிறது வந்து ப்ராடக்ட், பிங்கிறது ப்ராடக்ட். ஸோ அப்போ ரேட்டுடைய ஃபார்முலா கேட்டிங்கன்னா, அதாவது கான்சன்ட்ரேஷன், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். நான் எதுக்கு பார்க்குறேன், ப்ராடக்ட்டுக்கு பார்க்குறேன். அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை சேஞ்ச் இன் டைம் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காங்க அந்த என்ன டைம். அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், அப்போ சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன்னா ஸ்லோப் மாதிரி தான், மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கிராஃப் போட்டு படிக்கணும் இந்த ஸ்லோப், அதே மாதிரி தான் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மேலே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 0.02, அதாவது ப்ராடக்ட்டுக்கு 0.02 எம் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.08. ஓகே, பை ஃபைனல் டைம் 2 செகண்ட் மைனஸ் 0 செகண்ட். அப்போ ரெண்டுத்தையும் பண்ணுற 0.02 பை 2, அப்போ எனக்கு வர ஆன்சர் 0.01 மோல் பர் செகண்ட். அப்போ எனக்கு வரக்கூடிய ரேட் வந்து 0.02 மோல் பர் செகண்ட், 0.01 மோல் பர் செகண்ட். இதான் வந்து ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி. இப்போ அதே சமயம் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிக்கணும். இது என்ன கேட்டிங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பை சேஞ்ச் இன் டைம் ஆஃப் ரியாக்டன். அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் இந்த ரியாக்டன் அவ்வளோதான், அங்கேயும் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் டைம் அவ்வளோதான். ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா 0.98 மைனஸ் 0.01 பை 2 செகண்ட் மைனஸ் 0 செகண்ட். ஓகே, அதே தான். ஆனால் இங்கே பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும், 0.01 தான் பெருசு, பார்க்கறதுக்கு இதான் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் டெசிமல்லேருந்து பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு பெருசு, இது ரொம்ப சின்னது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 0.02 கிடைக்கும் பை 2. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குன்னா மைனஸ் 0.01 மோல் பர் செகண்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து ரேட் வந்து என்ன கிடைக்குன்னா மைனஸ் 0.02 கேன்சல் பண்ணால் மைனஸ் 0.01 மோல் பர் செகண்ட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து நெகட்டிவ்ல வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.01 மோல் பர் செகண்ட். அப்போ எனக்கு என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குது, ப்ளஸ்லாம் கிடச்சிருக்கு.
ஆனால் இங்கே வந்தது உங்களுக்கு மைனஸில் வந்துச்சு. ஸோ அதை நம்ம பாசிட்டிவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து என்னென்னா மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்ட் டைம் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டைம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். இங்கே என்ன கேட்டீங்கன்னா இது இன்னொன்று சொல்ல போனால் ஃபார்மேஷன் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இங்கே கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன் அப்படின்ற. ஸோ இது இப்படி வேணும் இப்படின்னு சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே மாறுது பேசிக் ஃபார்முலா ரேட் இஸ் கூட சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் இன் டைம் மோல் பர் செகண்ட். அது நம்ம மோல் பர் செகண்ட்ன்றதுனால இதோடைய சிம்பிள் வந்து இது கூட வரக்கூடிய ரெண்டு வந்து எம்னு கூட கேபிட்டல் எம் நம்ம நோட் பண்ணுறோம். அதான் இங்கே எல்லா இதுலையுமே கேபிட்டல் எம் ஐ மீன் மொத்தமாக கேபிட்டல் எம். இந்த கேபிட்டல் எம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மோல் பர் செகண்ட். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தீஸ் ஆர் சர்டன் டீட்டெயில்ஸ் அபவுட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மெயில் கமெண்ட் பாக்ஸ். ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.